வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சரை எப்படி விண்டர் எஃபெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபோட்டோஷாப் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ரைட் சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் ஒரு ஐக்கான் இருக்கும், லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டை செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ண உடனே பாருங்கள், டோட்டல் இமேஜுமே பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. இந்த பில்டிங்கில் உள்ளே வந்து ரூமில் லைட் வந்து எல்லோ கலராக எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ அதுவும் கூட பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிட்டு, இப்போ நம்மளுக்கு அந்த ரூமில் இருக்கக்கூடிய கலர் வந்து அது கலராகவே இருக்கணும். இந்த இலைகள் புல் இதில் இருக்கக்கூடிய க்ரீன் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு விண்டர் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா அதோடய நார்மல் எஃபெக்ட்லேயே இருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் பாருங்கள், இதில் நார்மல் இருக்கும். இதை வந்து லூமினாசிட்டின்னு செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரைட்னஸ் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செட் பண்ணுறேன், எல்லோ 150, க்ரீன் பார்த்திங்கன்னா 110 கொடுக்குறேன், இந்த ரெட்டு எல்லோ க்ரீன் இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வந்து லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வந்து விண்டர் எஃபெக்ட்டுக்கு உண்டான கலர்ஸ் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த மாஸ்டர்னு சொல்லிகிட்டு இருக்குது, அதை வந்து எல்லோ செலக்ட் பண்ணுங்கள். எல்லோவில் பார்த்திங்க அப்படின்னா ஹியூவை விட்டுருங்க, சேச்சுரேஷனில் வந்து -95, அப்புறம் லைட்னஸ் பார்த்தீங்கன்னா +95. அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீன் செலக்ட் பண்ணுங்கள். க்ரீனும் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து -95. லைட்னஸ் பார்த்தீங்கன்னா +95. இப்போது இதில் வந்து கொஞ்சம் ரெட் எஃபெக்ட் வந்து அந்த பில்டிங்கோட லைட்டிங்ஸ் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இப்போ ரெட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து ரெட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து ஒரு 50, லைட்னஸ் பார்த்தீங்கன்னா 15 கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த இமேஜில் அந்த பில்டிங்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ் ஃபுல்லாகவே அப்படியே வந்துச்சு. இந்த பில்டிங் அவுட்ரு மட்டும் பாருங்கள், இந்த இலைகளும் புல்லும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து விண்டர் எஃபெக்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். டேரெக்டாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் லைட்டிங் எஃபெக்ட் வந்து கிடைக்காது. அந்த லைட்டிங்கும் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.